ஜீவாட்டுடைய பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் திராவிட இயக்க ஆய்வாளர், சிந்தனையாளர், பேச்சாளர் வல்லம் பசீர் அவர்கள், வணக்கம். வணக்கம். இடி வெர்சஸ் நீதிமன்றம், இடி வெர்சஸ் மாநில கட்சிகள் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து தொடர்ச்சியாக போயிட்டு இருக்கு. அந்த வகையில் தொடர்ச்சியாக உச்சநீதிமன்றம் பல்வேறு கேள்விகளை கேட்டிருக்கு. சமீபத்தில் மணி சிசோடியா வழக்கிலும் அந்த கேள்வியை கேட்டது, செந்தில் பாலாஜி வழக்கிலும் கிட்டத்தட்ட கேட்டு ஹியரிங்லாம் முடிந்த நிலையில் தான் இருக்கிறது. ஹேமந்த் சோரன் வழக்கிலும் இந்த கேள்வி கேட்டது. என்ன கேள்வி கேட்டதுன்னா, விசாரிப்பதற்கு எதுக்கு கைது செய்யணும்? இந்த கேள்வியை கிட்டத்தட்ட ஒரு 3-4 வழக்கில் அந்த கேள்வியை வந்து நீதிமன்றம் கேட்டுருச்சு. இடி இந்த முறை வந்து கவிதா அவர்களுடைய அந்த டெல்லி மதுபான கொள்கை, இதில் இடியால் தலைப்படுத்தப்பட்ட அந்த வழக்கிலும் கேட்டிருக்கிறேன், அவர்களுக்கு ஜாமீன் கிடைச்சிருக்கு. இதை நம்ம எப்படி எடுத்துக்கணும்? இடியினுடைய செயல்பாடுகளுக்கு இது ஒரு பின்னடைவா? இதனுடைய அடுத்த கட்டம் எப்படி நகரும்னு பார்க்குறீங்க? சட்ட ரீதியாக அது அடுத்து எப்படி சொல்லும், அடுத்து அரசியல் ரீதியாக அது என்ன மாதிரி போக்கை நோக்கி நகரும் அப்படிங்கிறது சொல்லணும். கொஞ்சம் கொஞ்சமாக இடியினுடைய முகம் அம்பலப்பட்டு கொண்டே வருகிறது என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன். காரணம், ஒவ்வொரு முறையும் அமலாக்கத்துறைக்கு எதிராக வழக்குகள் வருகிற போது, குறிப்பாக பிணை கேட்டு வருகிற வழக்கு விசாரணையில், நீதிபதிகள் தெரிவிக்கின்ற கருத்து என்பது துவக்கத்திலிருந்து, எங்க மணீஷ் சிசோடியான்னு சுருக்கிவிடக்கூடாது, சஞ்சய் சிங்கில் இருந்து அது துவங்குகிறது. ஏன்னா சஞ்சய் சிங்குக்கும் அமலாக்கத்துறைக்கு எதிரான பிணை வழக்கில் தான் அவரும் விடுவிக்கப்பட்டார், அவருக்கும் ஜாமீன் அத்தகைய வழக்கில் இருந்துதான் கொடுக்கப்பட்டது. அதிலிருந்து ஒவ்வொரு முறையும் நீதிமன்றம் தொடர் கேள்விகளை அமலாக்கத்துறைக்கு எழுப்பிக் கொண்டே இருக்கிறது. இந்த முறை ஒரு புதிய கேள்வியை அமலாக்கத்துறையை நோக்கி எழுப்பி இருக்கிறார்களே. என்ன கேள்வின்னா, ஏன் நீங்க வந்து வழக்கில் தொடர்புடைய உங்களுக்கு தேவைப்படுகிற நபர்களை மட்டும் குற்றவாளிகளாக்கி கொண்டு, உங்களுக்கு வேண்டியவர்களை எதற்காக நீங்கள் அரசு தரப்பு சாட்சிகளாக சேர்த்துக் கொள்கிறீர்கள் என்கிற கேள்வியை இப்போது எழுப்பி இருக்கிறார்கள். 4 பேர் மீது குற்றம் சுமத்தப்படுகிறது அல்லவா, அந்த குற்றப்பத்திரிகையில 4 பேருடைய பேர் இருக்கு, அதுல 2 பேரை மட்டும் நீங்க அரெஸ்ட் பண்றதும், 2 பேர் அரசு தரப்பு சாட்சியாக சேர்த்துக் கொள்வதும், இந்த பாரபட்ச நடவடிக்கை எதற்காக என்கிற கேள்வியை அமலாக்கத்துறையை நோக்கி இப்போது நீதிமன்றம் எழுப்பி இருக்கிறது. இதுதான் அமலாக்கத்துறைக்கு துவக்க புள்ளி. அவர்கள் செய்திருக்கிற தவறை நீதிமன்றம் உணர்ந்திருக்கிறது என்பதற்கு, பல்வேறு படிநிலைகளில் நீதிமன்றங்கள் அமலாக்கத்துறை செய்திருக்கிற தவறுகளை சுட்டிக்காட்டி கொண்டே வந்தார்கள். எவ்வளவு நாட்கள் தான் நீங்கள் அவகாசம் கேட்டுக்கொண்டே இருப்பீர்கள் என்று செந்தில் பாலாஜி வழக்கில் கூட கேட்டதை நாம் பார்த்தோம். அதே மாதிரி மணீஷ் சிசோடியா விவகாரத்திலும் இதற்கு மேல் காலம் தாழ்த்தவே முடியாது, நீங்கள் குறைந்தபட்சம் ஏதாவது உங்களிடம் இருக்கிற ஆவணங்களையாவது கொண்டு வந்து சமர்ப்பிக்க வேண்டும், இதுவரை எந்த ஆவணங்களையும் நீங்கள் சமர்ப்பிக்கவில்லை, இந்த கேஸ ட்ரையலுக்கு கொண்டு வர்றதுக்கே நீங்க முயற்சி செய்ய மாட்டேங்கிறீங்க, உங்களிடம் இருக்கிற பின்னடைவு தான் இத்தனை நாட்களாக மணீஷ் சிசோடியாவை சிறை கூட்டணியில் வைத்தது என்றெல்லாம் சொன்னார்கள். இப்ப இதுல இந்த மதுபான வழக்கை பொறுத்தவரையில திட்டமிட்டு பழிவாங்குவதற்காக மட்டுமே இந்த வழக்கை கையாண்டிருக்கிறார்கள் என்பது இந்த வழக்கினுடைய பிரதான குற்றச்சாட்டு. ஆனா இந்த வழக்குல ரொம்ப முக்கியமா அமலாக்கத்துறை என்னென்ன தவறுகளை எல்லாம் செய்திருக்குங்கிறத கொஞ்சம் கொஞ்சமாக நீதிமன்றம் தோல் இருத்து கொண்டே வருகிறது. இப்ப கேட்டாங்கல்ல கேள்வி, நீங்க குற்றப்பத்திரிகையில 4 பேருடைய பேரை சொல்றீங்க, 2 பேரை மட்டுமே கைது செய்திருக்கிறீங்க, ஏன் மீதம் இருக்கிற 2 பேரை? மீதம் இருக்கிற 2 பேர்ல ஒருத்தரை கைது செய்தாங்க, அந்த கைதியை பின்னாளில் இவர்களே மருத்துவ ஜாமீன்ல விட்டாங்க, மெடிக்கல் பெயில்ல ரிலீஸ் பண்ணாங்க. மெடிக்கல் பெயில்ல ரிலீஸ் ஆனவரு ஜூன் மாதம் ரிலீஸ் ஆகிறாரு, ஜூலை மாதம் அவரை அரசு தரப்பு சாட்சியாக சேர்த்துக் கொள்றாங்க. அவர் எப்ப கைது செய்யப்பட்டார்? நவம்பர் மாதம் கைது செய்யப்பட்டார். அப்ப நவம்பர் மாதத்திலிருந்து ஜூன் மாதம் வரை நீங்கள் அவரிடத்துல விசாரணை நடத்தினீங்க, ஏன் அப்ப அவர் அரசு தரப்பு சாட்சியாக சேர்க்கல, அவரையே நீங்க குற்றவாளியாக வைத்திருந்தீங்க, உங்களுக்கு தேவைப்படுகிற நேரத்தில் உங்களுக்கு தேவைப்படுகிற நபர்களை வளைத்து கொண்டதற்கு பிறகு நீங்கள் அவர்களை அரசு தரப்பு சாட்சிகளாக பயன்படுத்துகிறீர்கள் என்ற குற்றச்சாட்டை அப்போதே ஆம் ஆத்மி கட்சியினுடைய முன்னணி தலைவர்களில் ஒருவராக இருக்கிற அதிசி பத்திரிகையாளர் சந்திப்பிலேயே அந்த குற்றச்சாட்டை வைத்தார். இதுவரை கைது செய்திருந்த நபரை இப்போது மெடிக்கல் பெயில இவங்களே ரிலீஸ் பண்ணிட்டு, அந்த மெடிக்கல் பெயில யூஸ் பண்ணிட்டு இவங்க அரசு தரப்பு சாட்சியாக சேர்த்திருக்கிறாங்க. அவரு தான் சொன்னாரு, நான் வந்து அரவிந்த் கெஜ்ரிவாலோடு மணி ட்ரையல் எனக்கும் அவருக்கும் நேரடியாக இருந்ததுன்னு அவர் சொன்ன சாட்சியின் அடிப்படையில் தான் அரவிந்த் கெஜ்ரிவால் கைது செய்யப்பட்டார். இப்போ உண்மையை நீதிமன்றம் கண்டறிஞ்சிருச்சா? இதை நோக்கி கேள்வியை அமலாக்கத்துறை இடத்திலே எழுப்புகிறார்கள் அல்லவா. இப்போது அமலாக்கத்துறை இதற்கு என்ன பதில் சொல்ல போறாங்க? ஏன் பதில் சொல்லி ஆக வேண்டிய கட்டாயம் இருக்குன்னா, செந்தில் பாலாஜி விவகாரத்திலையும் இதையே தான் அவர்கள் கையாண்டார்கள்.
செந்தில் பாலாஜி விவகாரத்திலும் குற்றம் சாட்டப்பட்டவர் செந்தில் பாலாஜி வழக்குல அமலாக்கத்துறை உள்ள வருவதற்கான எந்த சாத்திய கூறுகளும் இல்லை. லஞ்ச ஒழிப்புத்துறை அது முழுமையாக விசாரித்துக் கொண்டிருக்கிறது என்பதுதான் நீதிமன்றத்தில் வைக்கப்படுகிற வாதம். ஆனா நீங்க செந்தில் பாலாஜி தரப்புல யாரெல்லாம் குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறார்கள்னு நீங்க அரசு தரப்பு சாட்சிகளாக சேர்த்திருக்கிறீர்களோ அவர்களும் இந்த சம்பவத்தில் ஈடுபட்டவர்கள் தான் என்பதை லஞ்ச ஒழிப்புத்துறை ஏற்கனவே எஃப்ஐஆர்ல பதிவு பண்ணியிருக்கு. எஃப்ஐஆர்ல குற்றவாளின்னு லஞ்ச ஒழிப்புத்துறை சொன்னவர்களை இவர்கள் சாட்சிகளாக சேர்த்து கொண்டார்கள். இதையெல்லாம் கண்டறிந்துதான் இன்றைக்கு நீதிமன்றம் இந்த கேள்வியை எழுப்பியிருக்கிறது. மொத்தத்தில் அமலாக்கத்துறைக்கு போதாத காலம் என்பது மோடியினுடைய 3.0 துவங்கிருச்சுன்னு தான் நான் புரிஞ்சுக்கிறேன். அதற்கு மிக முக்கியமான காரணம் யாருக்கெல்லாம் ஜாமீன் மறுக்கப்பட்டதோ அவர்களுக்கெல்லாம் ஜாமீன் எளிதாக கிடைக்கக்கூடிய காட்சிகளை நாம பார்க்கிறோம். சஞ்சய் சிங்கில் தொடங்கி மணீஷ் சிசோடியாவிலிருந்து அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கும் ஜாமீன் கொடுத்தாங்க. வேறு ஒரு வழக்கில் பின்னாளில் அவர்களுக்கு அந்த ஜாமீன் வந்து வேறு ஒரு வழக்கின் மூலமாக சிறை கொண்டடிக்கு போனார் என்பது செய்தி. இப்போது செந்தில் பாலாஜிக்கும் அடுத்து ஜாமீன் கிடைப்பதற்கான சாத்திய கூறுகள் இருப்பதற்கான வாய்ப்புகள் தான் இன்றைக்கு கவிதாவினுடைய ஜாமீனின் மூலமாக வெளிப்படுகிற ஒரு உண்மை. அது எப்படி தொடர்ந்து அமலாக்கத்துறையினுடைய கைது நடவடிக்கை வந்து எதிர்த்தரப்பில் இருக்கக்கூடிய கட்சிகளை மட்டும் குறிவைத்து நடத்தப்படுகிறது என்கிற கேள்வியையும் நீதிபதிகள் இன்றைக்கு எழுப்பியிருக்கிறார்கள். தொடர்ந்து மாநில கட்சிகளினுடைய அவர்கள் எம்எல்ஏவாக இருக்கலாம் எம்பியா இருக்கலாம், ஏன்னா நீதிபதிகள் சொன்ன செய்தி இது, எம்எல்ஏவா இருக்கலாம் எம்பியா இருக்கலாம் மந்திரிகளாக இருக்கலாம், அவர்களை மட்டுமே குறிவைத்து நீங்கள் நடத்துவது என்பது ஒரு நல்ல அணுகுமுறை இல்ல. சட்டத்தின் முன்பு எல்லோரும் சமம் என்ற கோட்பாட்டில் தான் நீதித்துறை இயங்க வேண்டும். நீங்கள் திட்டமிட்டு இந்த நடவடிக்கையில் ஈடுபட்டதாக நீதிமன்றம் சந்தேகம் எழுப்புகிறதுன்னு சொன்னாங்க. இதற்கு மேல நீதிமன்றம் பட்டவர்த்தனமா எதுவும் சொல்ல முடியாது. இனிமேலாவது அமலாக்கத்துறை தன்னுடைய தவறை உணர்ந்து கொண்டிருக்கும் என்று சொன்னால் அமலாக்கத்துறை ஓரளவுக்கு தன்னுடைய கண்ணியத்தை பாதுகாத்துக் கொள்ளலாம். ஒருவேளை இதற்கு பிறகும் அமலாக்கத்துறை தொடர்ந்து இதே போன்ற தில்லுமுள்ளு வேலைகளையே செய்து கொண்டிருப்பார்கள் என்று சொன்னால் நீதிமன்றம் தக்க பதிலடி கொடுக்கிற இடத்துக்கு வந்துவிட்டது என்றுதான் நான் இந்த வழக்கிலிருந்து புரிந்து கொள்கிறேன். செந்தில் பாலாஜியினுடைய வழக்கு விசாரணை எதிர்த்தரப்பு வாதம் பிரதிவாதம் எல்லாம் முடிந்த நிலையில் தீர்ப்பு மட்டுமே ஒவ்வொரு முறையும் ஒத்திவைக்கப்படக்கூடிய சூழலை பார்க்குறோம். எனக்கு தெரிஞ்சு ஒரு 13 நாட்களுக்கு முன்பு நம்ம ஜீவாட்டுடைய ஊடகத்துக்கு நீங்கள் பேட்டி கொடுத்தீங்க. செந்தில் பாலாஜி தரப்பு வைக்கப்பட்ட அனைத்து சட்டவாதங்களையும் முன்வைத்து இதற்கு மேல் அவரை தலைப்படுத்தி வைத்திருப்பதில் எந்த சட்ட முகாந்திரமும் இல்லை. நீங்கள் அரசியல் ரீதியாக அவர் விடுதலை ஆகணும் ஆகணும்னு பேசலை. லீகல் பாயிண்ட் எல்லாமே அவர் விடுது வெளியே வருவதற்காக தாங்க இருக்குது. அவர் இதுவரையும் உள்ளே வச்சதுக்கே ப்ரீமியா பேசியா கிடையாது முகாந்திரம் கிடையாதுங்கிற அளவுக்கு விவாதங்கள் முடிஞ்சிருச்சு. தீனி தீர்ப்பு தான். அவர் ஜாமீன்லேருந்து வந்தாங்கன்னா கண்டிப்பாக மினிஸ்டர் பதவிங்கிறாங்க. நேற்று லட்சுமணன் அவர்களிடம் நான் பேட்டி கேட்கும்போது கூட செந்தில் பாலாஜி வந்தவுடன் அமைச்சரவை மாற்றம் உறுதி, அனைவரும் அவர் அமெரிக்கா போயிட்டு வந்ததுக்கப்புறம் அது நடக்கும் அப்படிங்கிற மாதிரி லட்சுமணன் அவர்கள் ஒரு கருத்தை சொன்னாங்க. நீங்கள் இப்போ 10 நாளைக்கு முன்னாடி சொன்னீங்க, நேற்று லட்சுமணன் அவர்கள் என்னிடம் சொன்னார். இப்போ இன்று கவிதா நாளை செந்தில் பாலாஜின்னு எடுத்துக்கலாமா? அந்த ஜாமீன் கிடைப்பது விடுதலை அப்படிங்கிறத இன்று நேற்று மணீஷ் சிசோடியா இன்று கவிதா நாளை செந்தில் பாலாஜின்னு எடுத்துக்கலாமா அந்த வரிசையை? இல்லை, கொஞ்சம் கொஞ்சமாக அமலாக்கத்துறையினுடைய பிடி தளர்ந்து கொண்டே தானே வருகிறது. அவர்கள் துவக்கத்தில் காட்டிய வேகத்தை இப்போது காட்ட முடியவில்லை. காரணம் என்ன? சட்டையில் இருந்தால்தான் அகப்பையில் வரும். நீங்க உங்க தரப்பில் என்னென்னலாம் ஆவணங்களாக வைத்திருக்கிறீங்களோ அதெல்லாம் கொண்டு வந்து நீதிமன்றத்தில் ஒப்படைத்து விட வேண்டும். நீதிமன்றம் அதை விசாரித்து அதற்குரிய தண்டனை வழங்குவதா அல்லது வழக்கிலிருந்து குற்றவாளிகளை விடுவிப்பதா என்பதை எல்லாம் நீதிமன்றம் முடிவு செய்யும். ஆனா அமலாக்கத்துறை தொடர்ந்து என்ன செஞ்சிச்சு, கேஸ ட்ரையலுக்கு கொண்டு வராமலேயே நேரம் கேட்டு காலம் தாழ்த்தி கொண்டே போனார்கள். இதை நீதிமன்றம் ரொம்ப கவனித்து பார்த்து கொண்டே இருந்தது. இப்ப செந்தில் பாலாஜி விஷயத்துல கூட 3 அவகாசம் கேட்டார்கள். கீழமை நீதிமன்றத்துல கேட்டாங்க, உயர் நீதிமன்றத்துல கேட்டாங்க என்பதெல்லாம் வேறு. உச்ச நீதிமன்றத்தில் மட்டுமே 3 அவர்கள் அவகாசத்தை கேட்டார்கள். 6 அவருக்கு வந்து பெயில் கொடுக்க வேண்டிய இடத்தில் இருந்து அந்த பெயில் கொடுக்கப்படாமல் போனதற்கு இவர்கள் கேட்ட அவகாசம் தான் பிரதானமான காரணம். கடைசியா நீதிபதிகள் என்ன கேட்டாங்க உச்ச நீதிமன்றத்துல, நீங்க அவகாசம் கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்களே, ஒவ்வொரு அவகாசத்திலும் உங்களுக்கு கொடுக்கப்படுகிற நாட்களில் நீங்கள் ஏதாவது ஆவணங்களை கொண்டு வந்திருக்கிறீர்களா அல்லது ஏதாவது விசாரணையை நீங்கள் முடித்திருக்கிறீர்களா, அந்த விசாரணை அறிக்கையாவது நீதிமன்றத்துக்கு ஒப்படைக்கப்பட்டிருக்கிறதா, ஒவ்வொரு முறையும் காலம் தாழ்த்துவது நீங்கள் நேரத்தை வீணடிப்பதாகத்தான் நாங்கள் புரிந்து கொள்கிறோம்னு சொன்னாங்க. இப்ப கவிதாவுடைய வழக்கிலையும் இன்னைக்கு நீதிபதிகள் ரொம்ப முக்கியமான கருத்தை சொல்லியிருக்கிறாங்க. ஜெயில அடைக்கப்பட்டிருக்கிறார், இவ்வளவு நாட்களாக நீங்கள் விசாரணை நடத்தி இருக்கிறீர்கள், அவரை பெயில்ல அனுப்பக்கூடாதுன்னு சொல்வதற்கு ஏதாவது ஒரே ஒரு காரணத்தை அமலாக்கத்துறை நீதிமன்றத்தில் சொன்னா அவங்க பெயில கேன்சல் பண்ணிடுவோம்னு கேக்குறாங்க. இன்னைக்கு ஏன் இதை கேக்குறாங்கன்னா, உயர் நீதிமன்றத்துல இதே வழக்கு பிணை கேட்டு வந்தது சார்.
வரும்போது உயர் நீதிமன்றத்துல விசித்திரமான ஒரு தீர்ப்பை சொன்னாங்க. இவர் படித்தவராக இருக்கிற காரணத்தால் சாட்சிகளை இதுவரைக்கும் நீங்க நீதிபதிகளிடத்துல இருந்து எப்படிப்பட்ட கருத்தை கேட்டுக்கலாம்னா அதிகாரம் பொருந்திய நபராக இருப்பார். ஏன்னா செந்தில் பாலாஜிக்கு அப்படித்தான் சொன்னாங்க, அதிகாரம் பொருந்திய நபராக இருக்கிற போது வெளியில் வந்தவுடன் சாட்சிகளை கலைச்சிருவார்னு. ஆனா செந்தில் பாலாஜிக்கு அது பொருந்தாது, ஏன்னா எல்லாமே ஆவணங்களா இருக்கு, ஆவணங்களை ஏற்கனவே ரிஜிஸ்டர் பண்ணியாச்சு. நீங்க இனிமே எடிட் பண்ணாலும் பழைய ஃபைல்ல இருக்கிற டாக்குமெண்ட்ஸை நீங்க ப்ரூவ் பண்ணிடலாம், ப்ரூவன் ஆஃப் ரெக்கார்டுன்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்க அதை இயல்பாகவே மாற்ற முடியாதுங்கிறப்ப சாட்சிகளை எப்படி கலைக்க முடியும்னு நீங்க கவிதாவுக்கு சொல்ல முடியும். அதுவும் படித்தவர் என்கிற காரணம், அப்ப படிச்சவங்க பூரா சாட்சியை கலைச்சிருவாங்கன்னு சொல்ல முடியுமா? இன்னைக்கு நீதிபதிகள் அதுக்கு கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க, உயர் நீதிமன்றம் இப்படி ஒரு கருத்தை தெரிவித்திருக்க கூடாது, யாராக இருந்தாலும் நீதிமன்றம் பாரபட்சம் இல்லாமல் நடந்து கொள்ளணும்னு சொல்லிட்டு தான் அமலாக்கத்துறையை நோக்கி ஒரு கேள்வியை கேட்டாங்க. அமலாக்கத்துறை இடத்துல பதில் இல்லை என்கிற காரணத்தால் தான் உங்களிடத்துல எந்த காரணமும் இல்லை, இனிமேலும் நாங்கள் பிணையை ஒத்திவைக்க முடியாது, எனவே பிணை அளித்து இந்த நீதிமன்றம் உத்தரவு பிறப்பிக்கிறதுன்னு சொல்லிட்டாங்க. இப்ப இதுவேதானே செந்தில் பாலாஜிக்கு பொருந்தும். செந்தில் பாலாஜி 100 விழுக்காடு அமைச்சராக போகிறார், அதுல ஒண்ணு மாற்று கருத்தே இல்லை. ஆனா கவிதாவுக்கு என்ன ஸ்டேட்டஸ் கோவை மெயின்டைன் பண்ணுதோ நீதிமன்றம், அதே ஸ்டேட்டஸ் கோவை தானே மெயின்டைன் பண்ணி ஆகணும். இப்போ செந்தில் பாலாஜிக்கு வேறு விதமா சொல்ல முடியாது, ஏன்னா செந்தில் பாலாஜியினுடைய வழக்கும் இதே மாதிரி கடந்து வந்திருக்கக்கூடிய பாதையை நான் பார்த்திருக்கிறோம். இனிமேலும் நீங்க காலம் தாழ்த்துவீங்களா? காலம் தாழ்த்த முடியாது என்கிற காரணத்தால் தான் தீர்ப்பை மட்டும் ஒத்தி வைத்திருக்கிறார்கள். விசாரணை எல்லாம் முடிஞ்சிருச்சு, ஜட்ஜ்மெண்ட்டை ஜட்ஜஸ் சீட்ல உட்காந்து அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கணும், அவ்வளவுதான். அந்த அனௌன்ஸ்மெண்ட்காக தான் வெயிட்டிங். நிச்சயமாக செந்தில் பாலாஜி வழக்கு அடுத்த நாள் வருகிற பொழுது அவருடைய விடுதலைக்கான அறிவிப்பாகத்தான் அந்த வழக்கினுடைய தீர்ப்பு இருக்கும். அதிலிருந்து எந்த மாற்றமும் இருக்காது என்றுதான் நான் இந்த சட்டத்தின் வழியாக இந்த வழக்கு நடந்து வந்திருக்கிற பாதையிலிருந்து நான் புரிஞ்சுக்கிறேன். அரசியல் ரீதியா அவர் வெளியில வரணும், அவர் மீது அடக்குமுறை ஏவப்பட்டிருக்கிறது, பாஜகவுக்கு ஒரு அஜெண்டா இருந்ததெல்லாம் வேறு செய்தி, அதெல்லாம் நிறைய பேசியிருக்கோம். ஆனா சட்டத்தின்படி இப்ப வேற வாய்ப்பே இல்லை. நீங்க என்ன செய்வீங்க? இவ்வளவும் விசாரிச்ச பிறகு திரும்பவும் செந்தில் பாலாஜியை நீங்க சிறை கூட்டணியில கூட்ட முடியுமா? அதற்கு ஏதாவது சாத்திய கூறுகள் இருக்கா? இப்ப கவிதா வழக்குல கேட்டாங்கல்ல நீதிபதிகள், ஒரே ஒரு காரணத்தை சொல்லுங்க, அவரை பிணையில் அனுப்பக்கூடாது என்பதற்கு, அந்த காரணத்தை நீதிமன்றம் ஏற்றுக்கொள்ளும்னு சொன்னாங்கல்ல. இப்ப அதே மாதிரி ஒரு காரணத்தை சொல்லணும்ல செந்தில் பாலாஜிக்கு, என்ன காரணத்தை நீங்க சொல்லுவீங்க? ஏற்கனவே எல்லா காரணங்களையும் நீங்கள் சொல்லி ஆகிவிட்டது, எல்லா வாய்ப்புகளும் தந்தாகிவிட்டது, இனிமேல் வேறு வழியே இல்லை என்றுதான் நான் இந்த வழக்கில் இருந்து புரிந்து கொள்கிறேன். கவிதாவினுடைய ஜாமீன் இன்றைக்கு நடந்திருக்கிறது, நாளையோ அல்லது நாளை மறுநாளோ மிக விரைவில் செந்தில் பாலாஜியினுடைய விடுதலை என்பதும் அறிவிக்கப்படுவது, ஜாமீன் விடுதலை நிச்சயமாக அறிவிக்கப்படும் என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன். இன்னொரு புறம் பாஜக ஆளும் மாநிலத்தில் மகாராஷ்டிராவின் அடையாளம் என்று அடையாளம்ங்கிறத விட ரொம்ப எமோஷ்னலாக அவங்க பாண்டாகிற விஷயம் வந்து வீர பராத்திய சிவாஜி அவருடைய சிலை திறக்கப்பட்டு 6-7 மாதங்கள் கூட ஆகாதையில் சுக்கு நூறாக உடைந்து விழுந்திருப்பதை ஒரு மராத்திய மக்கள் ரொம்ப சென்டிமெண்ட்டாக அதை பார்க்குறாங்க. மராத்திய மக்கள் அந்த மொழி இந்த மாதிரி சிவாஜி இதெல்லாம் தங்களுடைய தேசிய இனத்தின் ஒரு அடையாளம் போல் பார்க்கின்ற ஒரு பார்வை அந்த மக்களுக்கு உண்டு. சிவசேனா போன்ற கட்சிகளும் அந்த சென்டிமெண்ட்டை ரொம்ப மார்க்கெட் பண்ணுவாங்க. இந்த நிலையில் ஒரு பாஜக தொடங்கி வைத்த மோடி திறந்து வைத்த ஒரு சிலை இப்படி சுக்குநூறாக உறைஞ்சிருப்பதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? மகாராஷ்டிராவுக்கான தேர்தல் விரைவில் நடைபெற இருக்கிறது. இப்போது கூட இந்த தேர்தலுக்கான அறிவிப்புகள் வெளியிட்ட போது ஏன் மராட்டிய மாநிலத்துக்கு மட்டும் அறிவிப்பு வெளியிடவில்லை என்கிற கேள்வியை எல்லோரும் எழுப்பினார்கள். அதற்கு ஒரே காரணம்தான், பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டணி, தேசிய ஜனநாயக கூட்டணி அங்கே இன்னும் உறுதி செய்யப்படாமல் இருக்கிறது. ஆனால் மகா கட்பந்த் என்று சொல்லப்படுகிற உண்மையான தேசியவாத காங்கிரஸ், சரத்பவார் தலைமையிலான தேசியவாத காங்கிரஸ், அதே மாதிரி உத்தவ் தாக்கரே தலைமையிலான சிவசேனா, காங்கிரஸ் இவர்கள் எல்லோரும் சேர்ந்து ஒரு மெகா கூட்டணியை ஏற்கனவே அமைத்திருக்கிறார்கள். அதே கூட்டணி இந்த தேர்தலிலும் தொடரும். டெல்லியிலேயே முகாமிட்டு எல்லா தலைவர்களையும் அழைத்து வந்து ஒரு தேர்தல் பிரச்சார கூட்டத்தை நடத்துவதற்கான ஏற்பாடுகளை தயார் செய்து ஒரு தேர்தல் அட்டவணையை தயாரித்து வைத்திருக்கிறார் உத்தவ் தாக்கரே. அது அடுத்த கட்டமாக அதனுடைய நடவடிக்கைகளை அவர் மராட்டிய மாநிலத்தில் மேற்கொள்ள போகிறார். இந்த நேரத்தில் ஒரு மிகப்பெரிய பின்னடைவு இந்த சிவாஜி சிலை உடைப்புக்கு பிறகு. இன்னைக்கு காலையில ஏக்நாத் ஷிண்டே அப்ரூவரா மாறியிருக்காரே, சாட்சியாகவே மாறியிருக்காரு. என்ன சொல்றாரு ஏக்நாத் ஷிண்டே? இதுக்கு காரணம் மாநில அரசு கிடையாது, கடற்படை தான். கடற்படை தான் இந்த வேலைகளை எல்லாம் செய்து முடிச்சாங்க, அவங்கதான் வந்து காற்றழுத்தத்தெல்லாம் தாங்கக்கூடிய அளவுக்கு சிலைகளை செய்திருக்கணும். இந்த நேரத்துல நீங்க ஒரு மிக முக்கியமான செய்தியை, இது எத்தனை அடின்றாங்க? 42 அடின்றாங்க. ஆனா கன்னியாகுமரியில ஒரு சிலையை முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் எழுப்பியிருக்காரு, சுனாமியை தாங்குச்சு சார் அந்த சிலை. சுனாமியை தாங்குச்சு அந்த சிலை, இதை விட எத்தனை அடி உயரமான அந்த சிலை? அப்ப நீங்க புரிஞ்சுக்கணும்,
திருவள்ளூருக்கு தமிழ்நாடு தந்திருக்கிற, தமிழ்நாடு முதலமைச்சர் தந்திருக்கிற மரியாதையை சத்ரபதி சிவாஜிக்கு ஏக்நாத் சிண்டேவும், ஏக்நாத் சிண்டேவை தாங்கி பிடிக்கிற மோடியும் செய்யவில்லை என்பதுதான் இதன் மூலமாக நிதர்சனமாக வெளிப்படுகிறது. உடனே குற்றச்சாட்டை யார் மேல வைக்கிறாரு? ஒன்றிய அரசின் மீது வைக்கிறாரு. சரி, ஒன்றிய அரசு அந்த தவறு செய்திருக்கு. இன்னைக்கு காலையில தேசியவாத காங்கிரசினுடைய மூத்த தலைவர்களில் ஒருவராக இருக்கிற சுப்ரியா சுலே ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்குறாங்க. என்ன கொடுக்குறாங்கன்னா, இவருடைய சொந்த மாநிலம், ஏக்நாத் சிண்டேவினுடைய சொந்த மாநிலமாக இருக்கிற தானே, சொந்த மாவட்டமாக இருக்கிற தானே மாவட்டத்திலிருந்து தடை செய்யப்பட்ட ஒரு ஒப்பந்தக்காரருக்கு இந்த சிலை வெடிக்கிற ஒப்பந்தத்தை கொடுத்தார்கள். அதற்கான ஆவணங்களை எல்லாம் இன்றைக்கு அவர் வெளியிட்டிருக்கிறார். ஏன் அவங்களுக்கு நீங்க கொடுத்தீங்க? என்ன அடிப்படையில கொடுத்தீங்க? ஏற்கனவே அந்த ஒப்பந்ததாரர் அரசு தரப்பில் எந்த ஒப்பந்தங்களையும் கோரக்கூடாதுன்னு 2022 அவருக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கு. அரசு தரப்பிலிருந்து எந்த வேலைகளும் பணிகளும் அவருக்கு கொடுக்க கூடாது, எந்த டெண்டரும் அவர் கோட் பண்ண முடியாது, அவர் கான்ட்ராக்டரா கவர்மெண்ட் லிஸ்ட்லயே கிடையாதுன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் வெளியாயிருக்கு. அவரை பிளாக் லிஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க. அவருக்கு நீங்க டெண்டரை கொடுத்துருக்கீங்களே, கொடுத்தது கடற்படையா அல்லது மாநில அரசினுடைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஏக்நாத் சிண்டே? ஏக்நாத் சிண்டேவினுடைய மாவட்டம் தான் அவரு. அப்போ இத வந்து திட்டமிட்டு சிவாஜியை இவர்கள் அவமதித்திருக்கிறார்கள். அதுல ஒரு மெகா ஊழல் நடந்திருக்கு. சிவாஜி சிலை வடிவமைப்பதுல இவங்க கோட் பண்ண அமௌண்ட்டுக்கும் அங்க எழுப்பி இருக்கிற சிலைக்கும் சம்பந்தம் இல்லாமல் இருக்கு. 6 மாதத்திலேயே சிலை உடைஞ்சு போகுது. எப்படி வந்து பீகார்ல வந்து பாலங்கள் வரிசையாக இடிந்து விழுந்ததோ, அது போல அந்த மாநில மக்களினுடைய ஒரு ஆதர்ச நாயகனாக பார்க்கப்படுபவர் சார் சிவாஜி, சத்ரபதி சிவாஜி. நீங்க நல்லா சொல்லுங்க, அத சிவசேனாவுக்கும் அவர் ஒரு பெரிய ரோல் மாடல் மாதிரியும் அவர் ஒரு ஐகான் மாதிரி எடுத்துட்டு போறாங்கன்னு, அந்த மாநில மக்கள் ஒட்டுமொத்தமாக அவரை ஒரு ஐகான் மாதிரி வச்சிருக்காங்க. இங்க எப்படி நம்ம பெரியார் அண்ணாவை ஐகானா வச்சிருக்கிறோமோ, அது மாதிரி அங்க அவங்க சத்ரபதி சிவாஜியே ஒரு ஐகானா வச்சிருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு ஐகான் இமேஜ சுக்குநூறாக உடைத்ததன் மூலமாக மகாராஷ்டிரா தேர்தலில் ஒரு மிகப்பெரிய பின்னடைவை இவர்கள் சந்திக்க போகிறார்கள். இதனுடைய வழி உணர்ந்ததால் தான் இந்த பழியை தூக்கி பாஜக மேல போட்டு நம்ம தப்பிச்சிடலாம்னு கடற்படை மீது ஒரு குற்றத்தை இன்றைக்கு சுமத்தி இருக்கிறார். ஆனா ஒன்றிய அரசு வாய் திறக்கவே இல்லையே. ஒரு நிசப்தம் நிலவுத, ஒரு மயான அமைதி இருக்க, ஏக்நாத் சிண்டே இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லிட்டார்ல சார், ஒன்றிய அரசு இது நிச்சயமாக வாய் திறந்திருக்க வேண்டுமா இல்லையா? ஸ்டேட்மெண்ட் சொல்லி ஏறக்குறைய 8 மணி நேரம் ஆச்சு. இது வரைக்கும் கப்பற்படை சார்பில் ஏதாவது நேவியிலிருந்து ஏதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்திருக்கா? இந்த முப்படைகளுக்கு தலைமை தாங்குகிற பாதுகாப்புத்துறை அமைச்சர் ஏதாவது பேசியிருக்காரா? அல்லது பிரதமர் தரப்பிலிருந்து ஏதாவது விளக்கம்? பிரதமர் தானே வந்து திறந்து வச்சாரு, அவர் தரப்பிலிருந்து ஒரு விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கணும்ல? எந்த விளக்கமும் கொடுக்கப்படல. எனவே இவர்கள் ஒருவரை ஒருவர் மாறி மாறி குறை சொல்வதன் மூலமாக இந்த தவறிலிருந்து பாஜக தப்பிக்கொள்வதற்கு அவர்கள் ஒரு வழியை கையாளுகிறார்கள். இங்கே ஏக்நாத் சிண்டே தப்பிக்கொள்வதற்கு இவர் ஒரு வரியை கையாண்டு கொண்டிருக்கிறார். மொத்தத்தில் மராட்டிய மாநில தேர்தலில் இது ஒரு மிகப்பெரிய பின்னடைவை தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஏற்படுத்த போகிறது. ரொம்ப ஒரு முக்கியமான விஷயத்த பதிவு செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. இன்னொரு முறை ஜார்க்கண்ட் தேர்தல் வரப்போகுது. அந்த தேர்தலில் முன்னாள் முதலமைச்சராக தற்காலிகமாக சோரனால் நியமிக்கப்பட்ட சாம்பை சோரன் அவர்கள் இப்போ தனி கட்சி தொடங்குறாருனாங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா பாஜகவுடன் சேர்ந்துட போறாருங்கிறாங்க. ஜார்க்கண்ட் தேர்தலில் ஏதாவது மாற்றத்தை ஏற்படுமா? ஏன்னா தள்ளி வச்சிருக்காங்க ஜார்க்கண்டுக்கும் மகாராஷ்டிராவை போலே தேர்தலில் தள்ளி வைக்கல, அறிவிக்கவே இல்லை. ஒருவேளை சில அரசியல் சூழல் காரணிகள்லாம் நமக்கு சாதகம் வந்ததுக்கு அப்புறம் அறிவிப்பாங்களா? இல்ல, தேர்தலை பொறுத்தவரையில மோடி எப்போது ஒப்புதல் தருகிறாரோ அப்போதுதான் தேர்தல் தேதி அறிவிக்கப்படும். நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா 2019 தேர்தல் தேதி, நாடாளுமன்ற தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டதற்கும் 2024 நாடாளுமன்ற தேதி தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டதற்கும் நிறைய வேறுபாடு இருக்கு. முதல்ல மோடியினுடைய பிளான் ப்ரிப்பரேஷன் தயாராயிடுச்சு. மோடி எந்தெந்த ஊர்களுக்கு எந்தெந்த மாநிலங்களில் எப்போது சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறார்னு அதன் அடிப்படையாக கொண்டுதான் தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டது என்பதுதான் அப்போது முதல் இப்போது வரை இருக்கக்கூடிய குற்றச்சாட்டு. அந்த குற்றச்சாட்டுக்கு இதுவரை தேர்தல் ஆணையம் விளக்கமே சொல்லலை. மோடி எங்கெங்கெல்லாம் டூர் போறதுக்காக ஷெடியூல் பண்ணாரோ அதை அனுசரித்து அவர் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொள்வதற்கு இணையான ஒரு அட்டவணையை இவர்கள் தயார் செய்தார்கள். இப்ப கூட மராட்டிய மாநிலத்துக்கும் ஜார்க்கண்ட் மாநிலத்துக்கும் தேர்தல் தேதி அறிவிக்கப்படாமல் இருக்கிறதுக்கான பிரதானமான காரணம் அதுதான். ஆனா பாஜக எல்லாவற்றையும் மறந்து விட்டு மீண்டும் மீண்டும் ஒரு தவறை செய்து கொண்டிருக்கிறார்கள். மோடி 3.0 மோடிக்கான அதிகாரம் என்பதே மோடி இடத்தில் இல்லை. இது நாட்டு மக்கள் நன்கு உணர்ந்திருக்கிறார்கள். நீங்க ஒரு மயான அமைதியை ஒன்றிய அரசிடமிருந்து அப்சர்வ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இப்போ எப்போதும் இல்லாத அளவிற்கு ஒரு நிசப்தம் நிலவுகிறது. எந்த மசோதாவையும் அமல்படுத்த முடியல. எந்த டிபேட்டையும் நாடாளுமன்றத்துல இவர்கள் சாதகமாக நடத்தி கொள்ள முடியல. லேட்டரல் என்ட்ரின்னு அறிவிப்பு கொடுக்குறாங்க சார். உடனே யூபிஎஸ்சி தலைவருக்கு மறுநாளே எதிர்ப்பு வந்த உடனே
அமைச்சர் என்ன பண்றாரு, கடிதம் எழுதி அதை விட்ரா பண்றாரு. வக்பு சீர்திருத்த மசோதா கொண்டு வர்றாங்க, உடனே ஜாயின்ட் பார்லிமெண்ட்ரி கமிட்டிக்கு போகணும்னா ஜாயின்ட் பார்லிமெண்ட்ரி கமிட்டியில கொண்டு போய் வச்சிடறாங்க. ஜாயின்ட் பார்லிமெண்ட்ரி கமிட்டிலையும் கூட்டணி கட்சிகளை எதிர்வினையாற்றுகிற அளவுக்கு ஒரு மோசமான சூழல் இருக்கு. தொடக்கத்தில் ஆதரித்த நிதிஷ்குமார் எதிர்ப்பு தெரிவிச்சாரே, அவங்க ஸ்டேட் மைனாரிட்டி எதிர்ப்பு தெரிவிச்சிட்டாரு. எதிர்ப்பு தெரிவித்தது மட்டுமல்ல, இந்த மசோதாவை இனிமேல் விவாதத்துக்கே எடுத்துக்கொள்ள கூடாதுன்னு கூட தன்னுடைய கண்டனத்தை முழுமையாக பதிவு செய்து விட்டார். அது குறித்தெல்லாம் நிறைய பேச வேண்டிய செய்திகள் இருக்கு. ஆனா மோடி பழைய நிலையிலேயே இப்போதும் இருந்து கொண்டு மோடியும் அமித்ஷாவும் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஹேமந்த் சோரனுக்கு எதிராக சம்பாய் சோரனர் எங்க இப்படி ஏக்நாத் சிண்டேவை அழைச்சிட்டு வந்தாங்களோ அது மாதிரி அழைச்சிட்டு வந்துட்டா அந்த கட்சியை வீக் பண்ணிடலாம்னு நினைக்கிறாங்க. ஆனா நிலைமை என்ன தெரியுமா, மாஞ்சிக்கு என்ன நிலைமை பீகார்ல வந்ததோ, இங்க எடப்பாடி பழனிசாமிக்கு என்ன நிலைமை வந்ததோ, ஓ பன்னீர்செல்வத்துக்கு என்ன நிலைமை வந்ததோ, அந்த நிலைமை தான் இப்போது சம்பாய் சோரனுக்கு வரப்போகிறது. ஏனென்று சொன்னா, இந்த அரசை நம்பி சம்பாய் சோரன் இடத்துல ஒப்படைத்து விட்டு சிறைக்குள் போனார். நீங்க இதே மும்பையில ராகுல் காந்தியினுடைய பாரத் நியாயா யாத்திராவினுடைய பயண நிறைவு விழாவில் ஹேமந்த் சோரனுடைய மனைவி பேசிய செய்தி மிக முக்கியமான செய்தி, நாம ஜீவாட்டுடைய வாயிலாகவே அதை பேசியிருக்கிறோம் என்று நினைக்கிறேன். அவர் சொன்னாரு, ஜார்க்கண்டிலிருந்து ஒரு பிடி மண்ணை கூட மோடியும் மோடியினுடைய ஆட்களும் அள்ள முடியாது. இதோ என்னுடைய மாமா, மை அங்கிள் இஸ் ஹியர், அவர் சொன்ன வார்த்தை தான். என்னுடைய மாமா சம்பாய் சோரன் இந்த இடத்திலே இருக்கிறார், அவரை கொண்டு வந்து வைத்து விட்டுத்தான் என்னுடைய கணவர் ஹேமந்த் சோரன் சிறை கொட்டடியில் இருக்கிறார், அவர் மீண்டு வருகிற வரை இந்த மாநிலம் அவருடைய கையில் பத்திரமாக இருக்கும்னு அந்த அம்மையார் பேசினாங்களே. அப்போ அந்த நம்பிக்கையை நீங்க உடைச்சிருக்கிறீங்க, அந்த கட்சியினுடைய நம்பிக்கையை நீங்க உடைச்சிருக்கிறீங்க, அந்த மாநில மக்களினுடைய நம்பிக்கையை நீங்க உடைச்சிருக்கீங்க. இன்னைக்கு என்ன ஓ பன்னீர்செல்வத்தினுடைய நிலைமை, ஜெயலலிதா நெருக்கடி வருகிற போதெல்லாம் ஓ பன்னீர்செல்வத்திடம் தானே முதலமைச்சர் பொறுப்பை ஒப்படைத்து விட்டு போனார். மாஞ்சி என்ன பண்ணாரு, மாஞ்சிக்கு முதலமைச்சர் பொறுப்பு எப்படி தேடி வந்தது, முதலமைச்சர் ஆக்கியது யார், துரோகம் இழைத்தார் அல்லவா மாஞ்சி பின்னாளில். அதுக்கப்புறம் என்ன மாஞ்சியுடைய நிலைமை, டெபாசிட்டே காலியாச்ச மாஞ்சிக்கு, மாஞ்சி தேர்தலில் டெபாசிட் வாங்க கூட முடியாமல் ஒரு முன்னாள் முதலமைச்சர் தோல்வி அடைந்த காட்சியை நம்ம பீகார்ல பார்த்தோமா இல்லையா, இப்போதுதான் தட்டி தடுமாறி மீண்டும் தன்னுடைய அரசியலை தக்க வைத்துக் கொண்டிருக்கிறார், அது வேறு செய்தி. ஆனால் இப்படிப்பட்ட துரோகங்கள் எல்லாம் இந்த நிலையில் தான் வந்து நிற்கும் என்பதற்கு இப்போது சாட்சியாக மாறப்போகிறார் சம்பாய் சோரன் என்றுதான் புரிந்து கொள்கிறேன். இவையெல்லாம் ஜார்க்கண்டில் இன்னும் கூடுதலான பலத்தை ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா கட்சிக்கு கொடுக்க போகிறது. ஹேமந்த் சோரன் இன்னும் கூடுதலான இடத்தை பெறுவார். எனவே இவர்கள் எந்த காரணத்துக்காக தேர்தல் தேதி அறிவிக்காமல் இரண்டு மாநிலங்களுக்கு அப்படியே கிடப்பில் வைத்தார்களோ, தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டவுடன் உண்மையிலேயே இவர்களுடைய வியூகம் முனைமொழுங்கி போகும், தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய வியூகம் முனைமொழுங்கி போகும். இந்தியா கூட்டணியில் அங்கம் வகிக்கிற இந்த இரண்டு கட்சிகளும் ஆட்சி அமைக்க போகிறது என்பதுதான் இப்போது இருக்கக்கூடிய அரசியல் யதார்த்தம். கண்டிப்பா இன்று பாஜக இடியை எவ்வாறு பயன்படுத்துகிறது, எதிர்கட்சிகளை எவ்வாறு மிரட்டுகிறது, மாநில கட்சிகளை அதற்குள் புகுந்தே உடைக்கிறது, இதற்காக என்னென்ன வேலைகளை செய்கிறது, ஆனால் அதே சமயம் அந்த கூட்டணி கட்சிகளே அதற்கு எதிர்நிலை எடுத்திருக்கிறாங்க, பீகார்லையும் சரி மகாராஷ்டிராலையும் சரி. ஸோ எல்லா வேலைகளையும் வெளியிருந்து அது எதிர்ப்பு காட்டுது, உள்ளுக்குள்ளேயே அதற்கு பள்ளம் தோன்றுகின்ற வேலையும் நடைபெறுகிறது என்பதையும் ரொம்ப விரிவாக நுட்பமாக சட்ட நுணுக்கங்களுடன் நம்ம ஜீவாட்டுடைய பார்வையாளர்களுக்கு வளமையான உங்கள் பாணியில் எடுத்து வச்சிங்க. மிக்க நன்றி. நன்றி.